அந்த இறுதி பேருரையிலே பிள்ளையார் என்பவர் ஓட்டுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் என்னவென்றாலும் செய்வான், தனது பொண்டாட்டியையும் பிள்ளைகளையும் கூட கூட்டி கொடுப்பான் என்று பெரியார் அவர் கூறியிருக்கிறார். ஈவேராவின் புத்தகத்தின் 21 பக்கத்தை அச்சடித்து மக்களுக்கு விநியோகம் செய்த இந்து மக்கள் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். மனுஸ்ருதி புத்தகத்தை இந்துக்களின் மனதை புண்படுத்தும் விதத்தில் வழங்கிய அனுமதி அளித்த தமிழக அரசை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் வண்டவாளம் குறித்து ஈவேரா எழுதிய இறுதி பேருரை புத்தகத்தின் 21 பக்கத்தை தூத்துக்குடி மாவட்ட இந்து மக்கள் கட்சி சார்பாக பொதுமக்களுக்கு வழங்க முயன்ற போது காவல்துறையினர் கைது செய்தனர். மனுஸ்மிருதி என்ற ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் எழுதிய புத்தகத்தை, ஒரு புனையப்பட்ட ஒரு புத்தகத்தை மக்களிடையே இலவசமாக வழங்கினார். அதற்கு இந்த தமிழக அரசானது அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கி அதற்கு அனுமதி அளித்தது. அதை வன்மையாக கண்டித்து தமிழக அரசுக்கு எதிராக இன்றைய தினம் இறுதி பேருரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை காரர்களை பற்றி பெரியார் சொன்ன வார்த்தையை இன்று பொதுமக்களுக்கு வழங்க உள்ளோம். அதற்காக இன்று தமிழக காவல்துறையானது எங்களுக்கு தடை விதித்துள்ளது. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பாமரம் வீசக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை இந்து மக்கள் கட்சிக்கு மட்டும் தடை விதிப்பது ஜனநாயக படுகொலை என்று கருதுகிறோம். இதை வன்மையாக இந்து மக்கள் கட்சியின் சார்பாக கண்டிக்கிறோம். இது மட்டுமல்ல, தொடர்ந்து தமிழகத்தில் முழுவதுமாக இந்த 21 பக்கத்தை தமிழக மக்கள் அனைவருக்கும் எடுத்துக் கூறுவோம் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அந்த 20 இறுதி பேருரையிலே பிள்ளையார் என்பவர் ஓட்டுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் என்னவென்றாலும் செய்வான், தனது பொண்டாட்டியையும் பிள்ளைகளையும் கூட கூட்டி கொடுப்பான் என்று பெரியார் அவர் கூறியிருக்கிறார். அந்த கூறியிருக்கக்கூடிய வார்த்தையை